வணக்கம். பைபேக்னா என்ன, பைபேக்குக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, டெண்டர் ஆஃபராக வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஓப்பன் மார்க்கெட் ஆஃபராக வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டெண்டர் ஆஃபருக்கும் ஓப்பன் மார்க்கெட் ஆஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் பைபேக் இந்த பார்ட் டூவில் வந்து கம்பெனி சைடு எப்படி நம்ம உங்கள் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து பைபேக் பண்ணிப்பாங்க, எவ்வளோ ஸ்டாக் பைபேக் பண்ணிப்பாங்க, எந்த ரேஷியோவில் பண்ணிப்பாங்க, அவங்க எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பைபேக்கோட பார்ட் ஒன் வீடியோவை பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மீட்டிங்ஸ் வைப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க ரெக்கார்ட் டேட்ஸ் எல்லாம். அந்த ரெக்கார்ட் டேட் அப்போது முன்னாடி வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் வந்து நம்ம போய் ஷேர்ஸை வாங்குவோம், இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் டேட்டில் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட்க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தனி மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறமா எப்படி அவங்க பைபேக் பண்ண போகிறாங்க, எந்த ரேஷியோவில் பைபேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் என்னென்னா லெட்டர் ஆஃப் ஆஃபர், நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த பைபேக்குக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மொத்த டீட்டெயிலாக அந்த ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்டில் நீங்கள் அவங்களோட ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க, எலிஜிபிள் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பைபேக்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை படிக்காமல் போய் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜி ஃபார் த பைபேக் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் இருக்கும். ஸோ இந்த செஷன் தான் நம்ம மெயினாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த செஷனில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அக்ரிகேட் ஷேர் ஹோல்டிங் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பப்ளிக் எவ்வளோ இருக்காங்க, அதோட பர்சன்டேஜாக அவங்க போட்டிருப்பாங்க அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸு. அதுக்கப்புறமா வந்து ரெக்கார்ட் டேட் அப்போது எவ்வளோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பைபேக்கை வந்து திரும்பி பைபேக் பண்ணுறதுக்காக அவங்க ஷேர்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து என்னென்னா ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, இன்னொன்று வந்து என்னென்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ரிசர்வ்டு கேட்டகரினா வந்து ஸ்மால் இன்வெஸ்டர், கொஞ்சம் ஷேர்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரினா வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் இல்லாமல் அதிகமான ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அந்த கம்பெனியை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் வந்து 300 ஷேர்ஸ்க்கு கீழே வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 300 ஷேர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கும் போது அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் போது டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் ஆஃபர் ரிப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க ரெக்கார்ட் டேட் அப்போது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த ஷேர்ஸை வந்து ரிசர்வ்டு கேட்டகரியாக தனியாகவும் ஜென்ரல் கேட்டகரியாக தனியாகவும் அவங்க பிரிப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் தனித்தனி ரேஷியோ வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட் ஆஃப் எவ்ரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த மாதிரி வந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிரிப்பாங்க அந்த ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 8 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட் ஆஃப் எவ்ரி 568 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரெக்கார்ட் டேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8 ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுத்துவாங்க 569 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட் ஆஃப் எவ்ரி 851 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹெல்ட் ஆன் ரெக்கார்ட் டேட் அப்படின்றாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்டில் வந்து 851 ஷேர்ஸுக்கு 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்பெனியோட செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ரேஷியோ மூலயமா வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ரேஷியோஸு, ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபரில் இதெல்லாம் படிக்காமல் யாரும் போய் பைபேக்குக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைபேக்குக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஒரு கம்பெனி வந்து ரெண்டு ஆஃபர் மூலமா பைபேக் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து டெண்டர் ஆஃபர், இன்னொன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர். ஸோ இந்த டெண்டர் ஆஃபர் மூலமா அவங்க பைபேக் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஒரு மெயில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மெயிலில் வந்து பைபேக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா டெண்டர் ஃபார்ம்லாம் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த டெண்டர் ஃபார்ம் கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக்கார்ட் டேட் அப்போது நீங்கள் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றதும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க உங்களோட டிமெட் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோவில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நீங்கள் 500 ஷேர்ஸ் மட்டும்தான் வந்து பைபேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்டைட்டில்மெண்ட் ஃபார் பைபேக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் இக்விட்டி ஷேர்ஸ்ன்ற காலமில் 500 ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, வந்து 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கேன், நான் 500 ஷேர்ஸ் தான் அவங்க பைபேக் பண்ண முடியும்னா, நான் 1000 ஷேர்ஸும் பைபேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1000 ஷேர்ஸும் பைபேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து அந்த ரேஷியோ பொறுத்து தான், அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்து அது வந்து செலக்ட் ஆகுமா ஆகாதான்ட்டு சொல்ல முடியாது. அவங்க வந்து கம்பெனி சைடு ரேஷியோஸ் பொறுத்து, ஓகே இந்த ஷேர்ஸ் அவங்க இவ்வளோ வச்சிருக்காங்க மொத்தமாக செலக்ட் பண்ணலாமா, இல்லை இவ்வளோ ஷேர் செலக்ட் பண்ணலாமான்ட்டு அவங்க முடிவு பண்ணுறது தான். ஸோ அந்த லெட்டர் ஆஃப் ஆஃபரில் அந்த ஒரு செஷன் பார்க்கணும்னு சொன்னேன், ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜி ஃபார் த பைபேக் அப்படின்ற மாதிரி அந்த செஷனை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த செஷன்லேயே வந்து என்ன ஒரு டேர்ம் இருக்கும்னா, ஃப்ராக்ஷனல் என்டைட்டில்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 300 ஷேர்ஸ்க்கு கீழே வச்சுருக்கவங்களாம் ரிசர்வ்டு கேட்டகரியில்னு சொல்லுவேன். அந்த 300 ஷேர்ஸ்க்கும் இன்னும் கீழே அவங்க வந்து ஒரு ஷேர்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ்க்கும் கீழே வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து ஃப்ராக்ஷனல் என்டைட்டில்மெண்ட் பண்ணுவாங்க ரிசர்வ்டு கேட்டகரியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ்க்கு கீழே வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் ஃபார் த பைபேக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் இக்யூரிட்டி ஷேர்ஸ்ன்ற ஒரு மெயில் வரும்னு சொன்னால, ஸோ அதில் வந்து அவங்க 0 ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி 0 ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நம்ம எந்த பைபேக்கும் பண்ண முடியாதுன்னு பைபேக் அப்ளை பண்ண முடியாதுன்னா கிடையாது. நம்ம அந்த ஃப்ராக்ஷனல் என்டைட்டில்மெண்ட்டில் இந்த 0 ஷேர்ஸ்னு வந்தக்கப்புறம் கூட நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கோமோ, ஸோ நம்ம அதுக்கு வந்து பைபேக்குக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது அதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னா, ஸோ ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஷேரும் ஃப்ராக்ஷனலாக அவங்க வந்து என்டைட்டில்மெண்ட் பண்ணி வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட இந்த ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜி ஃபார் த பைபேக்கில் வந்து நம்ம எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன, அந்த ரேஷியோஸ் ஆஃப் பைபேக் என்ன, அதுக்கப்புறமா இந்த ஃப்ராக்ஷனல் என்டைட்டில்மெண்ட், நம்ம ஒருவேளை ஃப்ராக்ஷனல் என்டைட்மெண்ட் ஷேர் ஹோல்டராக இருந்தோம்னா, ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர்லக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பைபேக்குக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பைபேக் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்க வந்து டேட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் நம்ம பைபேக்குக்கான செல் ஆகி நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்படி வரும்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோலாம் வராது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேங்க்குக்கே வந்து நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஒரு கம்பெனி வந்து பைபேக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த பைபேக்குக்கு எப்போ அப்ளை பண்ணோம், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அது செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து இவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months ஆகும் இந்த ஸ்டாக் பைபேக் மொத்தமாக பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பைபேக் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம், டீட்டெயிலாக எதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் ஒருவேளை பைபேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனி பைபேக் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, என்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி ரெண்டு வீடியோவும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.